சிம்பு தேவன் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் எதிர்பார்ப்புகள் உச்சத்தில் வெளியாக இருக்கும் புலி படத்தில் வெளிவராத புதிய தகவல்களை இப்போது நாம் பார்ப்போம். இங்கிலீஷ் படத்திற்கு பிறகு எந்த படத்திலும் நடிக்காமல் இருந்தார் ஸ்ரீதேவி. பிறகு சிம்பு தேவன் புலி பட கதையை சொன்னதுமே ஓகே சொல்லிவிட்டாராம். அது மட்டுமில்லாமல் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு உள்ளிட்ட மூன்று மொழியிலும் அவரே சொந்த குரலில் சொல்லியும் பேசியிருக்கிறார். புலி படம் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு ஆகிய மூன்று மொழிகளில் உலகமெங்கும் 3000 திரையரங்குகளில் வெளியாகவிருக்கிறது. அதில் சென்னையில் மட்டும் 35 திரையரங்குகளுக்கு தேடப்படுகிறது. படம் பிடிப்பின் போது அங்கு பணியாற்றியவர்களுக்கு சில காட்சிகள் ஏன் எடுக்கிறார்கள் என்று குழப்பத்திலேயே இருந்தார்களாம். படம் முடிந்து திரையில் பார்க்கும்போது பெருமைப்பு உச்சத்திற்கு சென்றிருக்கிறார்கள் படக்குழுவினர். ஒரு கனியும் மூணு கலவாணியும் படத்திற்கு முன்னரே புலிப்பட கதையை ரெடி செய்துவிட்டார் சிம்பு தேவன். கதையை எழுதும் போதே விஜயை மனதில் வைத்து உருவாக்கியிருக்கிறார் சிம்பு தேவன். விஜய் கால்ஷீட் கிடைக்கவே தாமதமாக இருக்கிறது, இல்லையெனில் பாகுபாடி வெளியாகும் முன்பே புலி வெளியாகிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படத்திற்கு முதுகெலும்பே கலை வடிவமும் கிராபிக்ஸும் தான். கலை இயக்குநராக முத்துராஜ் பணியாற்றி இருக்கிறார். கிராபிக்ஸ் காட்சிகளை கமலக்கண்ணன் கவனித்திருக்கிறார். நான் இப்படத்தில் 1200 கிராபிக்ஸ் ஷாட், பாகுபலியில் 2000, அதையெல்லாம் விட புலியில் 2400 கிராபிக்ஸ் என்கிறார் கமலக்கண்ணன். இளவரசியாக நடித்துள்ள ஹன்சிகாவிற்கு மேக்கப் படம் மட்டும் 3 மணி தான் எடுக்குமா? 9 மணி ஷூட்டிங் இருக்கு, 6 மணிக்கே வந்து மேக்கப் பட ஆரம்பித்து விடுவாராம் ஹன்சிகா. ஷூட்டிங் நேரத்தில் அடுத்த நாள் எடுக்கவிருக்கும் காட்சிகள் வசனத்தை முன்தின இரவே மனப்பாடம் செய்து விடுவாராம் விஜய். இப்படத்திற்காக பிரத்யேக வாழ் பயிற்சியும் எடுத்திருக்கிறார் விஜய். படத்தின் பிரம்மாண்டத்திற்கு ஜிகிலியா பாடலே ஒரு சான்று. அதே போல் பல வித்தியாசமான செட்டுகள் மற்றும் வித்தியாசமான காட்சிகள் தமிழுக்கு புது வரவு. இப்படத்தில் ஏண்டி ஏண்டி பாடலை விஜய் இணைந்து பாடியுள்ளார். பாடல் காட்சிகளை கேரளாவிலும் தாய்லாந்திலும் படமாக்கியுள்ளனர். மேலும் பல சிறப்பு அம்சங்களுடன் மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் வரும் புலி ரசிகர்களை நிச்சயம் கவரும் என்பது மட்டும் உண்மை.